இப்பொழுது சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை நாடகமாக காணவிருக்கிறோம். சிலப்பதிகாரம் தமிழில் எழுதப்பட்ட 5 காப்பியங்கள் 1. இக்காப்பியத்தில் இயல், இசை, நாடகம் ஆகிய 3 காண முடிகிறது. பாட்டிட இட்ட தொடர்நிலை செய்யும் என்றும் அழைக்கப்படுகிறது. கோவலன் என்ற குடிமகனை பாட்டுடை தலைவனாக கொண்டதனால் இதற்கு குடிமக்கள் காப்பியம் என்றும் பெயருண்டு. சிலம்பை காரணியாக கொண்டு இக்காப்பியம் உருவானதனால் இதற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் பெற்றது. சோழ நாட்டை சேர்ந்த மாசாத்துவான் என்னும் பெருமணிகத்து மகன் கோவலனும் மாநாயக்கர் என்பவரின் மகள் கண்ணகியும் மனம் புரிந்து மகிழ்ந்து வாழ்ந்து வந்தனர். தலை போல் பட்டம் பெற்ற ஆடற்கலை அழகி மாதவி கணக்கியல் குலத்தை சேர்ந்தவள். அவன் ஆடிய ஆடலை கண்டு மனம் மயங்கிய கோவலன் கண்ணகியை தவிர்த்து மாதவியுடன் பிம்பத்தில் திணித்து தன் செல்வம் முழுவதையும் இழந்தான். ஆனால் தன் கணவன் தன்னை விட்டு சென்றாலும் ஒரு பொழுதும் கற்புணிக்கம் தவறாமல் தன் மனதளவிலேயே வாழ்ந்து வந்தவள் கண்ணகி. செல்வம் முழுவதையும் இழந்து கோவலன் கண்ணகியிடம் வந்து சேர்ந்தான். அவர்கள் அனைத்த வருத்தத்தை கண்ட கௌந்தியடிகள் இருவரையும் மதுரைக்கு அழைத்து சென்றார். அங்கு கல்விக்கும் பெண்ணான மாதுரி என்பவரின் வீட்டில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். இப்பொழுது வரும் காட்சி கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வணிகம் செய்ய ஆயத்தமாகும் காட்சி. நான் எல்லாமே வரும் நாட்களில் நீ எப்படி வாழப் போகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. நான் உனக்கு
லோகத்திற்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். என்னை மன்னித்து விடு கண்ணீர், என்னை மன்னித்து விடு. சொல்லுங்கள்.
வேண்டும். உரைசால் பத்தினியை உயர்ந்து வகித்துவர். பத்தினி பெண்ணான கண்ணகி தன் கணவனுக்காக வாழ்ந்தவர். அவருடைய கோபத்தினாலும் ஆவேசத்தினாலும் இந்த மதுரை மாநகரமே எரிக்கப்பட்டது.